வணக்கம். கங்கையில் ஆரத்தி எடுப்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். இப்போது கன்னியாகுமரியிலும் கடல் மாதாவுக்கு ஆரத்தி எடுப்பதை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். முன்னீர் என்று கடலுக்கு ஒரு பெயர் உண்டு. ஏன் கடலை முன்னீர் என்று சொல்லுகிறோம் என்றால், நீர் என்றால் நீர்மை, தன்மை என்று பொருள். மூன்று குணங்களை உடையது கடல். அது ஆக்கவும் முடியும், அதுவே நமக்கு அழிக்கவும் கொடுக்கவும் செய்யும், அதுவே நம்மை அழிக்கவும் செய்யும். சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய முத்தொழில் புரியும் மூன்று கடவுளர்களுக்குரிய குணம் கடலுக்கும் இருக்கிறது. எனவே கடலை நாம் வழிபட்டால் மூன்று தெய்வங்களையும் வழிபடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. எனவே கடலுக்கு இன்று நாம் ஆரத்தி எடுத்து வழிபடுகின்றோம். ஆரம் கூட்டல் தீ ஆரத்தி, நெருப்பினை தீபமாக ஏற்றி அதனை ஒரு ஆரம் வட்ட வடிவமாக அதனை சுழற்றி அந்த கடலை ஆரத்தியின் மூலம் நாம் மரியாதை செய்கின்ற இந்த நிகழ்வு இப்பொழுது கன்னியாகுமரியிலே கடல் ஆரத்தி எனும் பெயரில் நிறைவேறியிருக்கிறது. இதனை நேரில் காண்பதற்கு வசதியற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய விழி என்னும் இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு தருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டு களியுங்கள், காண இயலாதவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். முடிந்தால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு காட்சியை கண்டு ரசிப்பதற்கு வழிவிடுவது நீலம் மதுமயன். நன்றி.
Thank you.